விழாவில் எடுத்து நாம் பேச அழைக்கிறோம். நல்லதும் கெட்டதும் எடுத்துச் சொல்ல ஒரு ஆள் வேண்டும். துணிவும் பின் பணிவும் எவர் ஒருவருக்கு இருக்கோ அவரை உள்ளூர் மக்கள் முதல் உலக மக்கள் வரை பேசும் பொருளாக்குவர். தாம் செல்லும் இடங்களில் எல்லாம் சினிமா சிரமங்களை எடுத்துச் சொல்லும் தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அன்பிற்கும் மரியாதைக்குரிய மேடையிலே அமர்ந்திருக்கிற வல்லவர்களே, இந்த கண்மணி படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து வந்திருக்கிற கீழே அமர்ந்திருக்கிற நல்லவர்களே, பல படங்களிலே கவிதை வடிவிலே வரவேற்பு கூறுகிற என்னுடைய அக்கா கவிதா அவர்களே, என்ன எது சொன்னாலும் கோச்சுக்கு போறது இல்லை, அவங்க எல்லாத்துக்கும் சிரிச்சுக்குவாங்க. ஏன்னா கண்மணிக்கு தங்கச்சின்னும் போது மானசி மானசிக்கு தங்கச்சின்னு கூப்பிட்ற தைரியம் உனக்கு இருந்தா எனக்கு அக்கான்னு சொல்ற தைரியம் இருக்காதா? அதனால் சொன்ன தங்கச்சி கோச்சுக்க வேண்டாம். இந்த படத்தின் தயாரிப்பாளர் சுந்தர் அவர்கள், ஜி சுந்தர் அவர்கள் நேற்று தொலைபேசி மூலம் என்னை அழைத்தார்கள். இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழா நீங்க வரணும் அப்படின்னாரு. சின்ன படம்னா நான் கண்டிப்பா வருவேன், பெரிய படம்னா சத்தியமா போக மாட்டேன். சின்ன பட தயாரிப்பாளர்லாம் கொடுக்குற மரியாதைய இந்த பெரிய படத்துல யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதனால நமக்கு மரியாதை வேணும். ஏன்னா மானம் உள்ளவர்கள் மரியாதையை தேடுவார்கள். என்னுடைய அருமை தம்பி சி வி குமார் பல படங்கள் எடுத்திருக்கிறார், நல்ல தயாரிப்பாளர். அவர் சுந்தர் கூப்பிடும்போதே நீங்க வந்தீங்கன்னா கலகட்டம் சார் கூட்டம் அப்படின்னாரு. என்ன கலகட்டம்னே தெரியல, எனக்கு எதுக்கு வரேன்னா அந்த படம் கல்லா கட்டணும், வசூல் கல்லா கட்டிச்சா அங்க வசூல் வரணும். அதுவும் கண்மணின்னு ஒரு டைட்டில் வச்சிருக்கீங்களே, அது போத எனக்கு தமிழ்நாட்டில் தமிழ்ல ஒரு அற்புதமான தலைப்பு கண்மணி, எத்தனை அற்புதம். அதில் அந்த பிள்ளை இந்த கொட்டாச்சி காமெடி நடிகருக்கான ஒரு தடவை பரமபத ஆட்டம்னு சத்தியம் தியேட்டர்ல அதை இசை வெளியிட்ட நடந்தது. இந்த பிள்ளை கொட்டாச்சி அந்த குழந்தை அவங்க அம்மா எல்லாம் இப்படி உட்கார்ந்துருந்தாங்க ஆடியன்ஸில், இந்த குழந்தைய சொல்லும்போது நின்னது. அது அந்த படத்தில் சரி, நான் படம் பார்த்த முன்னாலேயே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்த படத்தில். அதனால் நான் சொன்னேன் அப்பா அம்மா குழந்தையோட மேடைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு மக்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி அதுக்கு அன்னைக்கு ஒரு சால்வை போட்டேன். இன்னைக்கு அந்த பிள்ளை எனக்கு பேசுறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, நானே தான் பேசுறேன் அப்படின்னா தமிழ்நாட்டு ஹீரோயினி யாருமே தானா பேசந்தில்லம்மா. எழுதி கொடுத்ததையே அது மாடு வந்தாரு, இந்த மனுஷன் போனாரு. அந்த மாடு வந்தாரு, இந்த மனுஷன் போகுது. ஆக அக்ரினிக்கும் உயர்தினைக்கும் அர்த்தம் தெரியாதவங்கெல்லாம் நீங்க நடிக்க ஆகி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அத பெரிய ப்ரொடியூசர் நம்ம ஹீரோக்கள்லாம் கைகோப்பி வணங்காக்குறாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ ஹீரோயின்கள் இருக்காங்க, நல்ல பிள்ளைய நடிகர்கள் அற்புதமா தமிழ்நாட்டில் இருக்கு. அது ஏதோ நம்ம தயாரிப்பாளர் கண்ணில் பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க, இந்த டைரக்டர் கண்ணில் பண்ணணும், ஹீரோ கண்ணில் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்சாதாங்க அவங்க ஹீரோ ஞாபகம். எங்க தயாரிப்பாளர் இஷ்டப்பட்டு யாருமே நடக்கிறது இல்லைங்க. ஒருத்தர் யாரோ இந்த ஜெய்பீம் படத்தில் ஜெய்சூர்யா அந்த காலண்டர் பார்க்கலையா, படத்தின் தயாரிப்பாளர் ஆச்ச அவர் எப்படி பார்க்க போனாருன்னு ஒரு கேள்வியை வினயம் பிடிச்சவனுங்க வீண் வம்புகாரனுங்கெல்லாம் கேட்டானுங்க. நான் ஒரு யூடியூபில் சொன்னேன், ஐயா எங்கள் ப்ரொடியூசருக்கு ஒன்றுமே தெரியாதுயா, படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அப்புறம் பணம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டுக்குவாங்க. ஷூட்டிங் ஆரம்பித்தா பணம் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்களே தவிர ப்ரொடியூசர் எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இது இயற்கையாக நடக்கிறது. நாங்கள் மூணாம் பட்சத்துக்கு போயிடுவோம்,
தயாரிப்பாளர்கள். அந்த நிலையில தான் எங்க கதி இருக்கு. அதனால முதல் இந்த படம் சின்ன படம் சின்ன படம் சொன்னாங்க. நான் கேபிள் சங்கரை கேட்கிறேன், உங்க அனுபவத்துல எது சின்ன படம் எது பெரிய படம் சங்கர்? எது சின்ன படம்? வெற்றி பெற்றதெல்லாம் பெரிய படம், தோல்வி அடைந்ததெல்லாம் சின்ன படம். நான் இப்ப பகீரமா சொல்றேன், பிகில் சின்ன படம். நஷ்டம், தயாரிப்பாளருக்கு நஷ்டம். என் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினாங்கள, நான் ஒரு கணக்கு சொல்றேன் கேட்டுங்க. ஒரு நான் தம்பி இப்படி பாக்குறேன், என்னடா அப்படின்னு. ஹீரோ எத்தனை கோடி வாங்கினார் என்ற ஒரு வெற்றி, நடிகை எத்தனை கோடி வாங்கினார் என்பதில் வெற்றி, டைரக்டர் எவ்வளவு கோடி செலவு பண்ணார் என்பதில் வெற்றி, தயாரிப்பாளருக்கு ஒரு 10% லாபம் கிடைத்ததா அது வெற்றி. அதுக்கு இன்னொன்று கடைசி இருக்கு, அதை வாங்கிய டிஸ்ட்ரிபியூட்டர், வாங்கிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு 10% சம்பாதிச்சானா அது வெற்றி. கோடி கோடி வாங்கி வீட்டில் படம் ரிலீஸ் ஆச்சா ஆலையா டப்பிங் முன்னால எனக்கு பணத்தை வெட்டு. சில ஹீரோ நம்பி எதுக்கு சார் நான் பிடிக்கணும்? கோச்சிக்காதீங்க, நான் யாரையும் சொல்ல, நான் ஆந்திராவில் இருக்க ஹீரோகளை பத்தி பேசிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டு ஹீரோ பத்தி பேசல. ஐயோ, அவங்க கலை கடவுள், அவங்களாம் கலை கடவுள், அதனால நம்ம அவங்களை பத்தி பேச தகுதி எனக்கு கிடையாது. 9 படம் எடுத்து 5 கோடி ரூபாய் லாஸ் ஆன எனக்கு, அப்புறம் இந்த திருட்டு விசையை ஏத்து போராடி என் சினிமா நல்லா இருக்கணும்னு 5 நாள் ஜெயில இருந்த எனக்கு, சினிமா ப்ரொடியூசர் எல்லாருமே நல்லா இருக்கணும், தொழிலாளி தொடங்கி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பிச்சு ப்ரொடியூசர்ல ஹீரோ வரை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பாடுபடுறேன், இன்னும் போராடுறேன். அதை என்ன பொருட்ட யாரும் நினைக்க வேண்டாம், நான் ஒரு கொத்தடிமை, சுமனா ஏதோ ஒரு மூணுல இருந்து கட்டிட்டு. சூர்யாவுக்கு இந்த படத்தை எதிர்த்தார் உடனே 15 யூடியூப்ல நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அப்ப ஏன் சூர்யாவுக்கு தெரியாத, சூர்யா கார்னர் பண்ணப்படுறாரு. சூர்யா ஆக்சுவலா கார்னர் பண்ண அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? எங்க ப்ரொடியூசருக்கு எதுவுமே தெரியாதுங்க. யாருக்கு தெரியும்? இந்த ப்ரொடியூசர் கேட்டு பாருங்க, இங்க சேர் போட்டாங்க, இங்க காலண்டர் வச்சாங்கன்னு ஏதாவது தெரியுமா? பணம் இருக்குதான் தான் பாக்குறாங்களே தவிர ப்ரொடியூசர் எங்க இருக்கான்னு பாக்குறது இல்ல. நாங்களும் அதுல என்ன வச்சு ஷூட் பண்றாங்க என்பது தெரியாது. சூர்யா அதை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் இருந்தா கூட அவர் ஒரு நல்ல நடிகர், அந்த படத்துல வாழ்ந்திருக்கார், வழக்கறிஞராக வாழ்ந்திருக்கிறார். ஒரு அற்புதமான படம், உலக லெவல்ல தமிழ் சினிமாவை கொண்டு போற ஒரு அற்புதமான. இதை போட்டு தொங்குறீங்களே, இதை போட்டு தொங்குறீங்க, அதுல ஏதாவது ஒரு கனி விழுந்ததுன்னா அடைக்கிறோம். அதனால யாரோ சொன்னாங்க முன்ன ஒரு ஆடியல் நீர்ந்தியமா, பேரரசும் ஆர் வி உதயகுமாரும் ராஜன் சார் பேசினா கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார், ராஜன் சார் பேசினா கண்டனம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம இவன் யாரு பேரரசு சொல்லிட்டு ஆர்கே செல்லுமணி பர்த்டே அன்னைக்கு போயிட்டாங்க. நான் பேசும்போது சொன்னேன், நான் பேசினா கண்டன் கிடைக்கன்றாங்க, சிலர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, ரெண்டும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா 6 கண்டெய்னரை காணுவேன் ஒரு 4 வருஷமா. கண்டெய்னர் இந்த நாட்டில் இருக்கிற ஏழை மக்களின் பணத்தை 6 கண்டெய்னர்ல அடுக்கி வச்சு எங்க போச்சுனே தெரியலையே, அந்த கவலையில நான் இருக்கேன். அது மேல இடத்துல உட்கார்ந்து இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் தெரியும். மேல உட்கார்ந்து ஒருத்தர் அவங்களுக்கு தெரியாது என்னன்னு. ஏன்னா ஆந்திரா பேங்க்ல இருந்து வந்தது, ஹைதராபாத்ல இருந்து வந்ததுன்னு கணக்காட்டி எங்கேயோ கொண்டு போய் முடிச்சுட்டாங்க. அந்த கவலை எனக்கு இருக்கு. நான் 2 விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் சார். முதல்ல இந்த படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர் சந்தோஷமா இருக்கணும். படம் ரிலீஸ் போது எங்க தயாரிப்பாளருக்கு வர்ற கஷ்டம் இருக்கு பாருங்க சார். ஒரு முறை கேட்டேன் சார், லைட் பாய் கேட்டேன் சார், யோ உன்னை யாரையா படம் எடுக்க வர சொன்னது? நான் அப்ப சொன்னேன், டேய் டேய், என் ஆளு படம் எடுக்க வரலாம், உன் ஹீரோவுக்கும் சம்பளம் கிடையாது, உன் ஹீரோ இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது, டைரக்டருக்கு ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு சம்பளம் கிடையாதுடா, வீட்டுல சாப்பாடு கிடையாதுன்னு சொன்னேன். உண்மைதானங்க, ஒரு ப்ரொடியூசர் போய் அப்படி கேட்க எத்தனை சோதனைகள், எல்லாமே ஒரு இந்த பொட்டுக்கும் இந்த சேரைக்கும் மேட்சிங் வரலைங்க ஒரு படத்துல.
பொட்டு இருக்க அதுக்கும் அந்த ஜாக்கெட் சாரிக்கு மேட்ச் ஆகணுமா? பொட்டு வாங்க சொல்லி அனுப்பிட்டாங்க, ஒரு மணி நேரம் டிலே ஆச்சு. அந்த ஒரு மணி நேரம் டிலேனா என் தயாரிப்பாளுக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் 2 லட்சம் பட்ஜெட்டை பொறுத்து, இல்ல 50,000 கூட சின்ன பட்ஜெட்டா இருந்தா 50,000 செலவாகும். அதை பத்தி யாராவது யோசித்தாங்களா? அங்க நடிகை நடிகர் யாராவது யோசித்தாங்களா? இல்ல, இது மேட்சிங். நீ மேட்சிங் எங்காலும் சேச்சின் கடங்காரனால. நம்ம ஈரோடு மகேஷோட சொன்னார், அவர் ஒரு நல்ல நடிகர், விஜய் டிவியில் பெருசாக வர, அவர் நடிகராக வருவார், வரணும், நடிகராக வருவார். அவர் சொன்னார், நான் பேசின ஏதோ பிரச்சனை இல்லை, இல்லை அந்த ரீச் தான் பிரச்சனை. பிரச்சனை இல்லைன்னா அது ஏன் ரீச் ஆக போகுது? நல்லா பேசுவேன். அதான் நீ அந்த விஜய் டிவியில் கலக்கிற மாதிரி இங்கே கலக்காத. என்ன ஒன்று ரெண்டு விஷயம் சொல்கிறேன் தம்பி, நான் இங்கே இங்கே நான் தொடர்றதில்லை. இப்போ இங்கே நடிகர்களை நான் தொடுவதில்லை, தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. நான் அவங்கள பெருசாக நினைக்கலை. நல்லதும் கெட்டதும் அவர்களாலும், அதை விட இயக்குனர் தான். ஒரு படத்தின் கேப்டன் ஆஃப் தி ஷிப் இயக்குனர். அந்த ஹீரோவையே இயக்குபவர், உருவாக்குபவர். இப்ப இந்த படத்தின் ஹீரோ அடுத்த ஹீரோ ஆவார்னா அதுக்கு இயக்குனர் தான் பொறுப்பு. அது அவர் அமைத்த கதை வசனம் தான் பொறுப்பு. ஆனா புரோடியூசர் தப்பிக்கணும்னா அவர் பண்ற பட்ஜெட் தான் பொறுப்பு. நீ ஒரு பட்ஜெட் போட்டு அதை விட போனீங்கன்னா, செட்டில் வந்து சீனை யோசிச்சீங்கன்னா என் புரோடியூசர் காலி. ட்ரீட்மெண்ட் 6 மாசம் எடுத்துங்க, வசனம் எழுத 6 மாசம் எடுத்துங்க. ஆனா ஷார்ட்டுக்கு வந்தா, ஷூட்டிங் வந்தா 30 நாள் 35 நாள் சின்ன படம் முடியும். ராமநாராயண கணக்கெடுத்துங்க சார். ராமநாராயண் ஒரு பல்கலைக்கழகம் சினிமாவில் வாழ்ந்துட்டு போயிருக்கான் சார். 18 நாள் டைலக் போஷன், 18 அல்லது 21 நாள் பாட்டு. நான் பாட்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். பாட்டு 3 நாள் 5 நாள், சண்டை காட்சி 2 நாள் தான், 2 ஃபைட் எடுத்துடணும். சண்டைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடு. அப்போ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, மாடு, கழுத, நாய், குரங்கு. ஹீரோ கூட அவர் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. இந்த ஜென்மங்களை வைத்து அவர் படம் எடுத்து 100 நாள் ஓட்டி இருக்கிறார். 60-70 படங்கள் 100 மாதத்துக்கு மேல ஓடி இருக்கு. ஆனா அவர் பையன் ஒரு பெரிய பட்ஜெட் எடுத்து பாவம் கஷ்டப்படுறார். சின்ன சின்ன படங்கள் எடுத்து ஒரு 100 கோடி 150 கோடிக்கு மேல சொத்து வாங்கிய ராமநாராயணன், அவர் மகன் ஒரு பெரிய படம் எடுத்து இன்னைக்கும் கஷ்டப்படுறார். என்ன படம் எதுன்னு சொல்ல விரும்பல. இப்போ கேரளாவில் சார், ஒரு பையன் ஒரு தம்பி ஹீரோவை போட்டு, புது தம்பி, படம் போட்டு எடுத்தாங்க. படம் சக்சஸ் ஆயிடுச்சு. உடனே அடுத்த படத்துக்கு அந்த தம்பி சொல்றாரு, 5 கோடி சம்பளம் சொன்னார். சங்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 5 கோடி சம்பளம் சொல்றாரு. உடனே அந்த அசோசியேஷன், கேரளா ப்ரொடியூசர் கவுன்சில், அந்த பையனை ரெண்டு போட்டு உன்னை யாரும் புக் பண்ணக்கூடாதுன்னு சார். இந்த ஆண்மை இங்க யாருக்காவது இருக்கா? தமிழ்நாட்டில் சந்தை நடத்துறாங்களே, இந்த ஆண்மை ஆளுமை திறன் எவனுக்காவது இருக்கா? புரோடியூசர் கவுன்சிலை தவிர பலம் வாய்ந்தது இங்க தமிழ்நாட்டில் எந்த அசோசியேஷன்? எந்த அசோசியேஷன் கிடையாது. புரோடியூசர் முதலீடு போட்டு படம் எடுக்கிறானே, அவன் தான் தலைமைங்க. அப்புறம் அந்த பையன் குறைச்சிக்கிட்டு 5 ரூபாய் முதல்ல வாங்கியிருந்தா அது 10 20 படிப்படியா. எம்ஜிஆர் வந்தாருங்க, எம்ஜிஆர் சிவாஜி எவ்வளவு வாங்கினாங்க? முதல்ல 25 5. ஜெய்சங்கர் ஒரு புண்ணியமா, கடைசியில 100 படத்துல வாங்கினது 100வது படத்துக்கு வாங்க 1 லட்சம் சம்பளம். எது தெரியுமா? வண்டிக்காரன் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய கதை வசனம். அந்த படத்தில் தாங்க 1 லட்சம் சம்பளம். எம்ஜிஆரும் சிவாஜியும் விட சந்திரபாபு முதல்ல 1 லட்சம் வாங்கிட்டார். சந்திரபாபு, எம்ஜிஆர், நான் கே எஸ் கோபாலகிருஷ்ணனோட இந்த பணமா பாசமா குளமா குணமா எடுத்தார். ஒரு சிங்கம், தமிழ் சிங்கம். அவர் பேசும் தெய்வம் படம் எடுக்கிறாரு, சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் சிவாஜியுடைய தம்பி தான் பேசுவார், பணம் பேசுவார், டேட் கொடுப்பார், சண்முகம்.
அவரு கட்பம் ஸ்டுடியோக்கு வந்து நம்ம கே எஸ் கோபாலகிருஷ்ணன் உட்கார்ந்து முதலாளி போன படம் 75 ரூபா சம்பளம் கொடுத்தீங்க, பேசும் தெய்வம் சூப்பர் ஹிட்டு, இதுக்கு ஒரு 25 ரூபா ஏற்றி 1 லட்சம் கொடுக்கூடாதா? யாருங்க சிவாஜி தம்பி கெஞ்சிடாருங்க டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கிட்ட. அவர் இல்லை அப்படியே இல்லை 25 ரூபா ஏற்றக்கூடாது, 10 ரூபா பண்ணிக்கலாம் அப்படின்னாருங்க. அடுத்துதான் குலமா குணமா அந்த படம், நான் அப்போ அவரோடு இருந்தேன். இது ஒன்று நடிகர்களின் நிலை அன்னைக்கு இருந்தது பொற்காலம். இன்னைக்கு நான் பேச விரும்பலை, ஏன்னா இன்னைக்கு கண்டெய்னரை காணுன்ற மாதிரி இப்போ பண ப்ரொடியூசர் பணத்தை காணும், கோடி கோடியாக போட்டவெல்லாம் கொல்லப்புறத்தில் நிற்கிறான், நடுத்தரில் அலையிறான், அவங்கெல்லாம் காரில் போயிட்டுருக்காங்க, இவன் நடந்து போ. நாங்கள் ஊர்லேருந்து இந்த ஈரோடை வச்சுக்க மகேஷ், ஈரோட்லேருந்து படம் எடுக்கணும்னு ஒருத்தர் காரில் வராருங்க, எல்லாம் ஊடுவத்தோ பணத்தோ ஏதோ ஒன்று வராருங்க. கட்சியில் படமெல்லாம் முடித்து ரிலீஸ் பண்ணும்போது அவஸ்தப்பட்டு போகும்போது நடந்து பஸ்ஸில் போகிறாருங்க ஊருக்கு, என்ன கதின்னு நீங்கள் பார்த்துங்க. ஆந்திராவில் ராம்சரண் சிரஞ்சீவியுடைய மகன், பெரும் கோட்டீஸ்வரர், அவர் பெரிய ஹீரோவை சாதிச்சவர், அவருடைய மகன் சீனுன்ற டைரக்டர், முன்னால் என்னமோ ஒரு பேர் வருது சீனு, கடைசி வந்து சீனில் முடிய அந்த டைரக்டர், பெரிய பட்ஜெட் படம் எடுத்துட்டாங்க, ஆனால் படம் ஃபெயிலியருங்க, ராம்சரண் படம் ஃபெயிலியருங்க. ஃபெயிலியர் ஆன ஒரு வாரத்தில் ஹீரோ என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, 10 கோடி ரூபாய் இவர் வாங்குற சம்பளத்தை இருந்து எடுத்துன்னு போய் ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்தாருங்க, இதை வச்சுங்க படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த 10 ரூபா வச்சுங்க, ப்ரொடியூசர் இல்லை இருக்கட்டும் அது என் பொறுப்பு, உங்கள் பொறுப்பு இல்லை, என்ன நம்பி தான் விநியோகஸ்தர்கள் வாங்கினாங்க, ஹீரோ நம்பி தான் விநியோகஸ்தர் வாங்குறாங்க, டைரக்டர் 5 கோடிங்க, ரெண்டு பேரும் 15 கொண்டு கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர், அது டிஸ்ட்ரிபியூஷன், ஏன்னா லாஸ்டாக தான் நம்ம திருப்பி கொடுக்கணும், அதான் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டு அந்த உங்களை தொல்லை பண்ணாமல் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த பணத்தை கொடுத்துருங்க செட்டில் பண்ணுங்கன்னு கொடுத்தான்னா இங்கேருந்து அவனை கையெழுத்து கும்பலாமா இல்லையா? நான் ராம்சரண் யாருன்னு தெரியாது, சீனி டைரக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் என் சுயநலத்தில் பேசுகிறேன், நான் கடங்காரனானா அடைச்சிட்டேன், இப்போ நான் ஒரு 9 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்கேன் படம் எடுக்கிற சின்ன ப்ரொடியூசருக்கு, எனக்கு வேடிக்கை காட்டுறானுங்க, வேலை காட்டுறானுங்க, படத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்றானுங்க, அதில் ஒரு 5 ஃப்ராடு பசங்க யாரை சுற்றியும் கடன் வாங்குறதே வேலை வச்சுக்கிறானுங்க, அப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க, அது இருக்குது. இப்போ அந்த 9 கோடி எப்போ வரேன்னு எனக்கு தெரில, ஒரு வருஷமாக கொஞ்சம் அதனாலேயே மனநிலை பார்த்து உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், இப்போ கொஞ்சம் தெம்பா அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு, ஏன்னா படம் எடுக்க பணமும் கொடுத்து கஷ்டப்படுவன் கே ராஜன், படம் நல்லா இருக்கணும் சினிமா நல்லா இருக்கணும்னு போராடணும் மட்டும் இல்லை, என் பணத்தை கொடுத்து நீ படம் நல்ல படம் எடுன்னு சொல்லி இன்னைக்கு பணம் வராமல் கவசப்படுற இந்த ரெண்டு நிகழ்ச்சியை இங்கே யாருன்னா காதோரம் கேட்டால் முடிச்சுக்க சொல்கிறீங்களா என்னப்பா? ஆமாம் முடிச்சுட்டேன், இதனால்தான் நான் கொண்டாடி பேசுவேன், இது வந்ததால் தான் நான் பேசுவேன், ஏன்னா முடிக்கிறது தான் கடைசியில் முடிச்சது சார் படம் அடுத்து. ஓ இந்த படம் இருக்குல்ல ஆமாம் கமலா தியேட்டர், இல்லை இல்லை நான் முடிக்கிறது தான் தம்பி அவ்வளோதான், ஏன்னா அப்புறம் இவங்கெல்லாம் எதிர்பார்த்தது கிடைக்காம போச்சுன்னா அப்புறம் திட்டுவாங்க, அங்கே யூடியூப் அது இதெல்லாம் இருக்கேன். ஆக இந்த படம் கண்மணி, ஒரு அழகான தமிழ் பேர், இன்னொன்று நான் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வரை சந்திக்க போகிறேன் நெக்ஸ்ட் வீக், தமிழில் பெயர் வைக்கிற படத்துக்கு மட்டும் மானியம் கொடுங்கள், உங்கள் அப்பா பண்ணிட்டு போனார் டாக்டர் கலைஞர், அதை போல நீங்களும் தமிழில் படம் வைத்தால் என்ன என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என்ன வார்த்தைகள் இல்லை நம் தமிழ் சொல்லில், எதுக்கு இங்கிலீஷ் டைட்டில் தேடுறீங்க, என்ன இது தமிழ்நாடா என்ன இது, இல்லாத போது எங்கே போலாம், செந்தீடு வீர் எட்டு தெக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து சேர்ப்பேன் பாரதி பாடினா, இல்லாத போது நாம் தேடுவோம், இருக்கிற போது நம் தமிழை பயன்படுத்தும், கம்பராமாயணம் எடுங்க சிலப்பதிகாரம் எடுங்க, அழகான தமிழ் சொற்கள்லாம் இருக்குது, அதை பயன்படுத்துங்கள் இயக்குநர்களுக்கும் சொல்லி இந்த கண்மணி படம் மிகப்பெரிய வெற்றி பெற நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பாட்டுக்கள் நல்லா பண்ணியிருக்காங்களா, மியூசிக் டைரக்டர் என்னுடைய பாராட்டுகள், ஹீரோ ஹீரோ நல்லா பண்ண, ஹீரோ ஹீரோயினை பற்றி பேசல, இல்லாத பொண்ணை பற்றி நான் பேச போறதில்ல, அந்த குழந்தை மானசியா, ஆக எல்லாருமே தயாரிப்பாளர் பணம் பெற்று லாபம் பெற்று அடுத்து அவர் படம் ஆரம்பிக்க வேண்டும், இறைவன் அருள், என் தாயும் தந்தையும் அருள்,
நிச்சயமாக கிடைக்க வேண்டும், உங்கள் ஆசி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.